ஜீவமணி ஐயா வெல்கம், சரவணன் ஐயா வெல்கம். இங்கே புரோகிராமுக்கு வருக வருக என்று சொல்லி வணக்கத்தை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இது வந்து ஐயா கூட பேசுனதுக்கும் இங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி ரைட்டு, நான் சொன்னதுதான் ரைட்டு அப்படிலாம் பேசினான்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கான்கிரீட் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. பொதுவாக தயக்கம் இல்லாமல் எல்லா கேள்வியும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபுலால் சார் சொல்கிறாங்க. அதனால் தயக்கம் இல்லாமல் உங்கள் டவுட்டை வந்து கேளுங்க. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா சிங்கப்பூர்லேருந்து பேச விரும்புகிறாங்க. அன்மியூட் பண்ணுறேன், பேசுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நீங்க சொன்னீங்க இப்ப தயக்கம் இல்லாம எந்த கேள்வியும் வேணா கேட்கலான்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப இதுக்கு முன்னாடி ஐயாட்ட கேட்டேன், ஐயாவும் கிளீனா தெளிவா தான் சொல்லியிருக்காரு. எனக்கும் கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இருந்தது. அதாவது பிரபாக ஒரு ரூம்ல இருக்கோம், நம்ம வேற வேலை இல்லை, அப்ப வந்து தாட்லயே போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, எப்படி தாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபீலிங், சின்ன ஃபீலிங். அப்ப அங்க வந்து துன்பமான நிகழ்ச்சின்னா துன்பமும் காட்டும், இன்பம்னா இன்பமும் காட்டும். அது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆமா, அப்ப இந்த நிலை எப்படி உயர்ந்த நிலை அப்படி. வாய்ஸ் கட் ஆயிடுச்சா? ஹலோ. ஹலோ. அதுதான் போ பிரபாகரன்னு போடணும். அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து எனக்கு தெரிஞ்சே என்னை விட்டு போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அது என்னைக்குமே சாத்தியமே கிடையாது. வந்ததே வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் போது அது உங்களை விட்டு மறைஞ்ச ஒண்ணு. அது போறது நமக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க அடா அதை நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமேன்னு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு தான் உணர முடியுமோ தவிர, போயிடுச்சா போயிடுச்சான்னு பாக்குறதுங்கிறது அதை ஒரு பக்கம் நம்ம புடிச்சுக்கிட்டே பாக்குறது தானே தவிர அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுது புரியுது. புரியுதுங்களா? புரியுது புரியுது சார். அதே மாதிரி இந்த பெண்டுலம் சொன்னீங்கல்ல, அது வந்து நல்ல எக்ஸாம்பிள். அதாவது நம்ம மன இயக்கமே அதுதான். நம்ம மனசுனாலே பெண்டுலம் வச்சுக்கீங்க, மனசுனா பெண்டுலம் தான். அது வந்து பிளஸ் மைனஸ் நோக்கி தான் அது போய்கிட்டே இருக்கும். பிளஸ்ங்கிறது இன்பம் வச்சுக்கீங்க, மைனஸ்ங்கிறது துன்பம்னு வச்சுக்கீங்க. அது ஆக்சிலேஷன்ல தான் இருக்குமோ தவிர, அதாவது அது எவ்வளவு ஸ்பீடான ஆக்சிலேஷன் இருந்தாலும் சரி, மைல்டான ஆக்சிலேஷன் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அது நேச்சுரல்னு விட்டுருவோம். நாம ஏதோ தெரியாம நாம ஏதோ ஒரு வகையில தடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கீங்க, தடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில இருந்து விடுபட்டா போதுமோ தவிர வேற ஒன்றும் நம்ம செய்ய தேவை. தெரியாம தடுத்துக்கிட்டு இருந்தா கூட தப்பு, எப்ப தெரியுதோ அப்ப வந்து நம்ம அந்த பெண்களுடைய இயக்கத்துல நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் நான் அப்பதான் புரிஞ்சுக்குது. புரிஞ்ச உடனே பெண்களுடைய இயக்கத்துல எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்மளுடைய நான் தன்மை விடுபட்டுருது, அவ்வளவுதான். அப்ப பெண்களுடைய இயக்கம் வந்து இயல்பா எங்கி அதை செட்ரேட் ஆகிறது, நேச்சுரலா செட்ரேட் ஆகும். நீங்க செட்ரேட் பண்ற வேலையில இருந்து விடுபட்டுறீங்க, இவ்வளவுதான். ஓகே தானே, தெளிவான விளக்கம். இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு தெரியாம பெண்டுலத்தை தடுத்து நிறுத்தினா கூட அதான் தப்பு இல்ல. அந்த தெரிஞ்ச நிமிஷத்துல, அந்த தெரிஞ்ச தருணத்துல நம்ம விட்டு அதோட இயக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டோம்னா போதும். அது இன்னும் நல்லா சொல்லணும்னா, உங்களுக்கு எப்ப நல்லா நீங்க தான் அது ஏதோ ஒரு வகையில அதோட செயல் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு எந்த கணத்துல உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்ப நீங்க அந்த இயக்கத்துல இருந்து விடுபட்டா போதும். அதுவரையில அதை அன்கான்சியஸ்னே நினைச்சிக்கிங்க. தெரிஞ்சே டீல் பண்ணா கூட அது அன்கான்சியஸ்னு நினைச்சிங்க. எப்போ உங்களுக்கு வில்ஃபுல்லா நாம தான் பெண்டுலத்தோட இயக்கத்துல நம்ம ஏதோ ஒரு வகையில குறுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நான் தன்மையை தான் குறுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ராதாகிருஷ்ணன் எந்த தருணத்துல நல்லா உணர்றாரோ அப்போ வந்து அந்த இயக்கத்துல இருந்து அவர் விடுபட்டாருன்னா போதும். இதுதான் நமக்கு வந்து ஈஸி, அறிவுபூர்வமா நம்மளால புரிஞ்சுக்கிறதுங்கிறது இதுதான். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா,
பெண்டுலத்தில் இயக்கத்தில் நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெண்டுலத்தோட இயக்கம் வந்து அந்த எக்ஸ்ட்ராவா இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம தடுக்கிறதுனால அது வந்து ஸ்லோகாக வேண்டியது ஸ்லோகாம இன்னும் ஸ்பீடாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்க நீங்க விடுபட்ட உடனே அந்த இயக்கம் வந்து ஈஸியா ஒரு நார்மல் லெவலுக்கு அதோட இயற்கையான இயக்கத்துக்கு என்ன இயக்கத்தோ அந்த இயக்கத்துக்கு போற அளவுக்கு அது மாறிக்கும். வாய்ப்பே கிடையாது. பிளஸும் மைனஸும் சேர்ந்ததுதான் பெண்டுலத்தோட இயக்கம். பெண்டுலனாலே மூமெண்ட் தான். மூமெண்ட் இல்லாம பெண்டுல கிடையவே கிடையாது. இந்தாட போனா இந்தாட போகும், அதான் நேச்சர் அப்படின்னு எடுத்துங்க. சரி சரி சரி, ரொம்ப நன்றி சார். நல்ல விளக்கம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். உங்களை வந்து நான் இப்ப அன்மியூட் மியூட் பண்ணிடுறேன். ராதாகிருஷ்ணன் சார், உங்களை மியூட் பண்ணிடுறேன். இப்ப இவர் பாபுலாலயா வந்துட்டாரு, அது திடீர்னு வெளியே போனதுனால அந்த போஸ்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்ப நான் அவருக்கு மாத்திரேன். நான் பாபுலால் சார், நான் இப்ப உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் மாத்திரேன் சார். நான் இப்ப பகவத் இருக்கு உங்களை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டேன். சுரேஷ் நாயர் பேச வர்றாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். சுரேஷ் நாயர் ஃப்ரம் பெங்களூர். நம்ம ஊரு பெங்களூர். நன்றி. வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம். என்னோட முதலோட கருத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலயும் நம்ம கேட்கறதும் மனசுல படுறதும் வந்துட்டு இயக்கத்தோட அல்ல செயலோட அடிக்கோலி வந்துட்டு எண்ணங்கள் அப்படிங்கறதுல அந்த எண்ணம் தான் எனக்கும் இருக்கு. நம்ம நம்ம இதுலயும் அதை என்ன சொல்றோம், நம்ம ஃபாலோவிங்ல அதான் சொல்றோம் இல்லையா. அப்போ எண்ணத்தை வந்துட்டு அதன் போக்குல விட்டா அது மாதிரி என்னோட இயக்கங்களும் அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடாதா. நான் வந்துட்டு இங்க எப்படி போறதான் போய்க்கோ அப்படின்னும் போது அது ஏதோ ஒரு எண்ணத்தோட அடிப்படையில தான் இந்த வெளி நோக்கி இயக்கங்களும் அதுலதான் வருது. எண்ணங்களே இல்லாம வராது. அப்ப எது வந்துட்டு நான் வெளிநோக்க கொண்டு போனோம், எது வந்து அது எப்படி இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கும், அது ஒரு கேள்வி. இது வந்து சேர்த்தே நீங்க சொல்லலாம். இன்னும் நீங்க பெண்டுலம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது அப்ப எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெண்டுலம் எக்ஸாம்பிள் வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு பிவட் இருக்கு. எனக்கு தெரியாது அந்த பெண்டுலத்தோட செம்மை எவ்வளவு தூரம் போதோ அது வரைக்கும் தான் ஓடி ஆடுன்றது மாதிரி எடுத்துக்க முடியும். பட் மனசுன்னு வரும்போது ஒரு நிமிஷம் ஆஸ்திரேலியா இருந்ததுன்னா இன்னொரு நிமிஷம் அலாஸ்கால இருக்கு. ஸோ எனக்கு ஒரு பெரிஃபரலே கிடையாத ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த சரிகட்ட எண்ணம் ஓட்டம் சொல்லலாம். அந்த மாதிரி எப்படிதான் போகுதுன்னே தெரியாத ஒரு விஷயத்த எப்படி எல்லாம் போன்னு விட்டுட்டேன்னா அது அது விடுறது கூட ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா கூட அது என்னோட செயல்கள்ல எந்த மாதிரி இம்பாக்ட் கொண்டு வரும், எனக்கு அதுல ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா அப்படிங்கறது ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் எனக்குள்ள வருது. ஓகேங்க. ஆக்சுவலா வந்து எண்ணத்தை வந்து விடுறது அப்படிங்கிறது ஒரு செயல் அல்ல. அது பண்ணீங்க, நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எண்ணத்தை அது போக்குல விடுறது. முதல்ல நம்ம கண்ட்ரோல் இல்லைங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சுட்டு தான் என்ன என்ன உங்களுடைய வார்த்தையிலே பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கு, அதை வந்து ஆனா கண்ட்ரோல் பண்ணாம அதை போக்குல விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது என்ன அந்த கருத்துல ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை, அது அதன் போக்குலதான் வந்து போயிட்டு இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்னு தப்பா நினைக்கிறதுனால அந்த போராட்டத்தை தொடர்ந்துட்டே இருக்காங்க. இது இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி வேணாலும் வர்றதுனால செயல் எப்படி வேணாலும் நடந்துட்டு நம்ம சொல்லிட முடியாது. அது வர்ற எண்ணத்தை வந்து நம்ம வந்து அது வில்ஃபுல்லா திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம செயலுக்கே கொண்டு போவாங்க. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு ரெண்டாவது மனசோட இயக்கத்தை இந்த ரெண்டு இயக்கமா பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அதுவா வர்றது எல்லாமே வந்து தாட்டு. வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு நாம வில்ஃபுல்லா திங்க் பண்றது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப எத்தனையோ தாட் வரும், எல்லா தாட்டும் நம்ம வந்து செயலுக்கு கொண்டு போறதே கிடையாது. அது வந்து செயலுக்கு தேவையானதை மட்டும் நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி எப்படி செஞ்சா சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி திங்க் பண்ணி செயலுக்கு கொடுக்கலாம். மற்றபடி நீங்க வந்து திங்கிங்க தாட்டை தாட்டா விட்டீங்கன்னா அது வந்து எப்படி தானா வந்துச்சோ அப்படியே தானா போயிடுது. இது ஒரு உதாரணம் வந்து ரொம்ப அழகா ஐயா சொல்லுவாங்க. சிட்டி அவுட்ல உட்காந்துருக்குறோம், வீதியில பழங்கள் போகுது, மளிகை சாமானம் போகுது, காய்கறிகள் போகுது, இதுவெல்லாம் போகுது. போறவங்கள நாம யாரோட கூப்பிட்டோம் அவங்க வந்துருவாங்க. நாம அவங்கள வந்து கூப்பிடல அப்படின்னா அவங்க போயிட்டே இருக்க போறாங்க. அது மாதிரி மனசுல எல்லா தாட்டும் வந்துட்டே இருக்கும், எல்லாத்தையுமே காட்டும். எது நமக்கு புற வேலைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டா போதும். தேவையில்லாத தாட்டை வந்து நம்ம அதை மைண்ட் பண்ண தேவையில்லை. அது எப்படிலாம் வந்துட்டு போடும் விடுறதுதான் அது. நம்ம நம்ம விடுறதுங்கிறது நம்ம செயல இல்லை, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்துட்டா மட்டும் போதும். நம்முடைய கான்ட்ரிபியூ அந்த டிஸ்டர்ப் பண்ணா முட்டா போட்டு போதும், அவ்வளவுதான். இப்போ அதுல வந்து ஒத்த செயலுக்கான முரண்பட்ட கருத்துகள், முரண்பட்ட எண்ணங்களை அதை எப்படி மேனேஜ் பண்றது புரியலீங்க? செயல் ஒத்த செயலுக்கான செயல் ஒண்ணுதான், அதுக்கான என்ன ஓட்டம் வந்து முரண்பாடுகளோட வரும்போது நான் எதை எடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? மைண்ட் அப்படின்னாவே அது நாலஞ்சு ஆப்ஷனை காட்டும், அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து எது பரவாயில்ல எது சரி அப்படின்னு நம்முடைய நம்முடைய அறிவு வந்து செலக்ட் பண்ணும், அதான் புத்தி அப்படிங்கிறோம். அந்த செலக்ட் பண்றத வந்து நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி செயல் வடிவம் அதுக்கு கொடுக்குறோம். நம்ம நீங்க நாலஞ்சு ஆப்ஷன் காட்டணும் வச்சுங்களேன், நம்மளால செயல்பட முடியாது. பலர் வந்து இந்த தியானத்துல வந்து ஓரளவுக்கு மனசை கட்டுப்படுத்தலாம், பர்மனண்டா முடியாது. அப்படி கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு எண்ணங்களே வராம போயிடுச்சு வச்சுக்கீங்க, ஒரு செயலுக்கான ஆப்ஷன் கூட கிடைக்காம போயிடும். நமக்கு இருக்கக்கூடிய கற்பனை வளம் என்ன தாட்ஸ் வந்து நிறைய வர்றதுனாலதான் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது நமக்கு. அப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது மைண்டோட வேலை, நம்ம அதை செலக்ட் பண்றது நம்ம புத்தியோட வேலை. செலக்ட் பண்ணி இது சரியா இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு, இதை செய்யலாம், இது செஞ்சா நமக்கு வந்து நல்லது அப்படிங்கும் போது அதை செயலா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். செயலுக்கு மனோபலம் தேவை இல்லையா? ஒரு 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 எண்ணத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு மனோபலம் தேவை. எனக்கு ஒரு தருணத்துல வந்த ஒரு தாட்டு, அதை நான் திங்கிங்கா எடுத்து என்னோட மனோபலத்தினால அதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது அதுக்கான முரண்பட்ட கருத்து. இப்ப நான் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அலசி அரைஞ்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல வந்துட்டு அது அதனுடைய முடிவுகள் குறித்த முரண்பாடான கருத்துக்கள், இது வந்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றேன், எஸ்பெஷலி நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ஃபேவரான ரிசல்ட்ஸ் வராதப்போ மற்ற முரண்பட்ட கருத்துக்கள் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுமா இல்லை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னும் போது அந்த கருத்துக்கள்லாம் நம்ம எனக்கு எப்படி எங்க வந்து நமக்கு அந்த தாட் டு திங்கிங்ல எங்க ஃபில்ட்ரேஷன் நமக்கு வருது? புத்தி ஒண்ணு, அப்போ அந்த இடத்துல வந்து மனோபலம் நல்லா இருந்தா தான் அதை கண்டினியூ பண்ணி பண்ண முடியுமா இல்லை? இது எனக்கு வந்து எப்பயுமே இந்த 50-50 சான்ஸ் இருக்கு, பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படியே போட்டுட்டு இது நடக்காதுன்னு போற, அதுவும் என்னோட புத்தியிலேருந்து இதுல இருந்து தாட்ல இருந்து வர்றது தான். அது போட்டுட்டு போற ஒரு தருணமும் மனோபலம் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இத வந்து நான் எப்படி அதை செயல்படுத்த முடியும் இல்ல எங்க வந்து அந்த பேலன்ஸ் இருக்கு? சில சமயங்கள்ல ஆகாத ஒரு காரியத்தை ஒரு வீம்பு மனோபலத்துல பண்ணிட்டே போறதும் தப்புதான். இது எல்லாம் சாத்தியம்னு தெரியுது பாத்தீங்களா, பாசிபிளான விஷயங்கள்னு தெரியுது, நம்ம அறிவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இலக்கை வந்து நம்ம வந்து தொடங்கணும்னா அதுக்கு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் போக வேண்டியது இருக்கும். அப்படி போக குறுக்கில் வந்து நமக்கு வந்து தடைகள் ஏற்படுதுன்னா இதுல வந்து எந்த ஆப்ஷன்ஸ் மறுபடியும் மாத்தணும்னா அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். இப்ப இன்னும் வந்து என்னதான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாலும் இந்த புற சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு தான் கரெக்டா தெரியும் வியூ. இந்த வியூல எப்படி போனா சக்சஸ் அப்படின்னு இங்க உட்காந்துட்டு நான் சொல்றதை விட யார் அதை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களால கரெக்டா வந்து தீர்மானிக்க முடியும் இப்படி பண்ணா சரியா இருக்குமா இல்ல அப்படி பண்ணா சரியா இருக்குமாங்கிறது. அதனால எப்படி பண்ணா சரியா இருக்குன்னு நமக்கு அறிவு சொல்லுதோ அதுக்கான வழிமுறையை கைட்டு போறதுதான் கரெக்ட். நீ இப்படி போறீங்க, போகும்போது உங்க யூகம்னா வந்து இது ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருது வச்சுங்க, அதை நீ மைண்ட் பண்ணாதீங்க, அது எதை வேணாலும் காட்டுட்டோம். நம்ம முடிவு எடுத்துட்டோம், முடிவுல நமக்கு வந்து அந்த இலக்க நோக்கி போறோம், அந்த முடிவுப்படி ஸ்ட்ராங்கா நில்லுங்க. மீதி மத்த முடிவு எடுத்துட்டா மட்டும் போதும், மற்றபடி தாட் எதை வேணாலும் காட்டுட்டோம், அதை நீங்க மைண்ட் பண்ணா மட்டும் அப்படி போகும். பட் யார் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸாக்ட் ரூட் தெரியும் எது கரெக்ட்.
செயலுக்கு நீங்க பாத்துட்டு செயல்படுத்த அதாவது செயலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மனசுல வந்து ஒரு நாலு ஆப்ஷன் காமிக்குது இல்ல, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஆப்ஷன்ல ஒண்ணு புத்தி செலக்ட் பண்ணிடுது. அதுக்கு நீங்க வல்லுநர்கிட்ட கேட்டுக்கிறீங்க, உங்க சாய்ஸ் பிரகாரம் சிந்திச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் முடிச்சு அதை வந்து நீங்க வந்து செயல்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்ட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனாலும் உங்க மனசு வந்து நீ எடுத்தது தப்புன்னு கூட திரும்ப சொல்லிட்டு இருக்கும். நீ எடுத்தது தப்பு ஆயிடும் அப்படியே அது ஆரம்பிச்ச பிறகு சொல்றது கூட நான் கணக்கு எடுத்துக்கல. நம்ம வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதுல வந்து சிறை இலக்குகள் சிலது இருக்கும், ஏன்னா இப்படி இவ்வளவு தூரம் போனா இவ்வளவு தூரம் போன அதுக்கான இலக்குகள் எட்டாதப்போவோ இல்ல நம்ம நினைக்கிற நம்ம மனசுல போட்டு வச்சிருந்த ஒரு பிளான் படி ஒண்ணு நடக்காதப்போ உள்ள நமக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் வரும். போறியா சரியா போறியா எப்ப விடலாம் அது 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 அந்த விடலாமா வேணாங்கிறதுக்கே பெரிய போராட்டம் தான். அதாவது தப்பான நேரத்துல விடுறதும் சரியான சரியா விட வேண்டிய நேரத்துல விடாததும் ரெண்டுமே ஏன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பாயிடும். நான் வந்து உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல வெளியில தப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நான் எந்த நேரத்துல டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் இல்ல எடுத்த காரியத்துக்கு அங்கதான் இந்த மனோ சில பேருக்கு மனோபலமே நான் எல்லாமே இப்ப இந்த செயல்களும் அதுல வந்து விடாமுயற்சியும் பத்தி நிறைய நம்ம கேட்கும் போது எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் மேற்கொண்டு போறதுதான்றது ஜென்ரலைஸ் பண்ணின ஒரு வார்த்தை வந்துடும். சில சமயம் வேண்டிய நேரத்துல அந்த விட வேண்டிய முடிவுகள் எடுக்காதது வந்துட்டு முட்டாள்தனமா போறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கு. சில சமயம் ரொம்ப சூனா எடுத்து வச்சு ஒரு கால எடுத்து வச்சுட்டு உடனே பயந்து பின்வாங்கறதும் தப்பா போறதுக்கான வாய்ப்பு. இது எல்லாமே என்னுடைய தாட்ல இருந்துதான் ப்ரொடியூஸ் ஆகி வருது. நான் சில தாட் வந்து ஆக்ஷன் பண்றதுக்கு எடுத்துக்கிறேன், சில தாட் எனக்கு வேண்டான்னு இல்ல இது சொல்றது. ஆனா ரெண்டு தாட்டு கொடுத்தது எது என்னோட மனசுதான் கொடுத்தது. நம்ம ரெண்டு வேற வேற பிளேஸ் கிடையாது. அப்ப எது வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும் எதோ குவாலிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸும் ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நம்ம அறிவை வச்சுதான் சிந்தனை பண்ணணும். நம்ம எது பாசிபிளா இருக்கு எந்த ரூட்ல போனா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் எக்ஸாக்டா தெரியும். புறம் வந்து அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நாம தான் அதை செயல்படுத்தி ஆகணும். நாம அறிவுபூர்வமா ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி தேர்ந்தெடுத்து செயல்படுத்தணும் அப்படிதான் பண்ணி. ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் ரிமோர்ஸ் இல்ல அதுல போறதுதான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் அதை பிடிச்சிருந்தோம்னா அப்படி புரிந்துருக்கலாமோ இல்ல இதை அப்படி தப்பா பண்ணிட்டோமோ அந்த மாதிரி தாட்ஸ் நிறைய வர்றதுக்கான சான்சஸ். நிஜத்தை பேசணும்னா அதாவது நாம மனசு இப்படி பண்ணிக்கணும்னு சொல்றது ஒரு பக்கம், பட் ஆக்சுவலா மனசு எங்க போகுது அதுவே நீங்க பண்ணலாம் மனசு வந்து பண்றீங்களா தோணிட்டே இருந்துச்சுங்க அதுவும் தாட்டு தான். அதையும் ஓகே எடுத்துங்க, அதையும் தாட்டா எடுத்துங்க. அதை மாத்த நாம நினைக்க வேணாம், நாம திங்கிங் நினைக்க வேணாம். ஆனா அதுவா வருதுன்னா அதுவும் தாட்டு தான். அதையும் ஓகே எடுத்துட்டு அடுத்த வைக்க போயிடும் சார். அதாவது மனசுல வந்து ஏதோ ஒரு தாட்டு கண்டினியூஸா வந்துகிட்டு தான் சார் இருக்கும், அதை வந்து நிறுத்த முடியாது. இப்ப வந்து சுரேஷ் நாயருங்கிற நான் தன்மை தனக்கு என்ன தாட் வந்திருக்குதுங்கிறதான் தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர அந்த வர்ற தாட்டை ரெகுலேட் பண்றதோ அதோட கண்ட்ரோல் பண்ணுங்கிறத சுரேஷ் நாயர் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சுரேஷ் நாயருடைய நான் தன்மைக்குடைய கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ற தாட்டை மாத்துறதோ சேஞ்ச் பண்றதோ எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே முடியாது. ஓகேங்களா, வர்றது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்.
அவ்வளவு மட்டும்தான் அவருக்கு தவிர வந்த பிறகு தெரியும், வந்த பிறகுதான் தெரியுமோ தவிர அதை வந்து நிர்வாகம் பண்ற பொறுப்பு அவருக்கு முதல்ல அவர் கையிலேயே கிடையாது. அவர் இருக்கிறதா தப்பா நினைச்சுக்கிட்டு தான் எது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு அவருக்கு எலிஜிபிளே அதுக்கு நிர்வாகம் பண்ற போர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரு நீங்க உங்களுக்கு வெளியில ஒரு செயல் செய்யறீங்க, அதனுடைய பாதிப்பு வந்து ஃபெயிலே ஆகுதுன்னு வச்சீங்க, அந்த பாதிப்பு எங்க 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 ஃபீல் பண்றீங்கன்னா மனசுலதான் மறுபடியும் ஃபீல் பண்றீங்க. செயல் செய்யறதுலாம் நீங்க அறிவை பயன்படுத்தி பிளான் பண்ணி வல்லுநர்கிட்ட கேட்டு நீங்க நிறைய ஆப்ஷன் எல்லாம் யோசிச்சு படிச்சு புரிஞ்செல்லாம் கூட செய்யறீங்க, ஒரு ஆப்ஷன் ஃபெயிலே ஆகுது, அதனுடைய பாதிப்பு எங்க உங்களுக்கு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா துரு மறுபடியும் மனசுதான். மனசுல வரும்போது மறுபடியும் மனசுல வர்றத நாயருங்கிற நான் தன்மைதான் புரிஞ்சுக்குது. அப்ப அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முடிஞ்சதை வந்து முடிஞ்சது என்ன தானே, அதை நிர்வாகம் பண்ற ரெஸ்பான்சிபிள் இல்லைங்கிறத அந்த இயக்கத்துல நம்மளுடைய நான் தன்மைக்கு வேலை இல்லை அப்படிங்கறதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்க வேலை இல்லை, மனசுக்குள்ள வேலை இல்லை, வெளியில வேற ஏதாவது நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குதா ட்ரை பண்ணலாம். தவிர உள்ள அதுக்கு பாதிப்பு சம்பந்தமா உள்ள அதாவது வெளியில ஒரு ஃபெயில் ஆனதுனால உள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்ல சார், அந்த பாதிப்பு வந்து சுரேஷ் நாயருடைய நான் தன்மையால சரி பண்ணவே முடியாதுங்கிறது தான் முதல் கான்செப்ட். சோ அதனால என்ன உள்ள சரி பண்றதுக்கு ஒண்ணு வேலை இல்லை. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வெளியில வந்து இந்த ஆப்ஷன் சரி வரலையா, இந்த ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு அனுபவ பாடத்தை நான் கத்துருக்கிறேன் சரி, இன்னும் சில வல்லுநர்கள்லயும் ஃபெயில் ஆயிருப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரி ஃபெயில் ஆயிருக்கிறாருங்கிறத ரெண்டையும் லிங்க் பண்ணி பழைய தவறுல இருந்து அடுத்து செய்யற செயல் அந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லாம செய்யும் போது நம்முடைய வெற்றியுடைய இலக்கை நோக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பாக முயற்சி பண்ண முடியும். அப்படி முயற்சி பண்றதுனால 100% சக்சஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. எகைன் ட்ரை தான், இதுதான் இதுக்கான ஐயா. அதாவது என்னன்னா நம்ம வந்து இந்த சக்சஸ் வரலயே நம்ம வந்து தோண்டு போய் விழுந்து போகாம அடுத்தது எகைன் ரீட்ரை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பான எனர்ஜியை தான் இங்க கொடுக்குது. இதுதான் அவங்களுடைய அதை ட்ரை பண்ற லெவல பொறுத்தது சக்சஸ்ங்கிறது. புரியுது, ரெண்டு பேருக்கும் நன்றி. Thank you very much, Nair. Thank you, sir. பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணன் பேசினாருங்க, அவரு கேட்ட கேள்வியில இருந்து அவரு என்ன திங்கிங் எனக்கு புரியுது, இந்த தாட் வந்து தாட்ல வந்து என்ன வந்துட்டு இருக்குது அதை வந்து நம்ம பிரபாவமா விட்டுட்டா நம்மளுக்கு ஒரு உயர்ந்த நிலவரம்னு சொல்றாங்க. அதுபடி நான் வந்து எனக்கு வந்து அந்த எண்ணங்களை நான் பார்த்துட்டு தான், அதுல வந்து எனக்கு வந்து உயர்ந்த எண்ணமும் வந்து தாழ்ந்த எண்ணமும் வருது. அப்ப அதுல உயர்ந்த எண்ணம்னா அவரு என்ன போய் இன்பம் வந்ததுன்னா எனக்கு உயர்ந்ததா இருக்கும், இல்ல ரெண்டுமே வராத நிலை வந்து இருந்ததுன்னா அது கூட சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அருமையா விளக்கம் கொடுத்தீங்க, இந்த பெண்டுலாம் கதை நீங்களும் அருமையான விளக்கம். அது இல்லை எனக்கு அந்த கேள்வி ரொம்ப நாள் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்மளை வந்து சரி மனசில் வரல எண்ணங்களை விட சொல்கிறாங்க விட்டுடுறோம், அப்புறம் எங்கே பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்தது, நான் அதை சரியாக புரிஞ்சுக்கிறானான்ட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு எனக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், மேனேஜர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுக்குறாரு, அது ஒரு 10 பேர் வேலை செய்கிறோம், 10 பேருக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நான் சரி மறுநாள் வந்து அவர் டேபிளில் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கும் வைக்கிறோம், 10 பேர் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இருக்குது.
அதுல அவர் படிச்சு பார்த்துட்டு யார் யார் எப்படி செஞ்சிருக்கிறோம்ட்டு இது யார் செஞ்சிருக்கா இது யார் இது யாரோட யாரோட ப்ராஜெக்ட்னு நம்மளுடைய அடையாளங்கள் வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்மளுடைய பேரு என்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்ததுனால இவரு வந்து மதியழகனேஸ் இருக்கிறாரு அவரு சேகராஜ் செய்தார் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களா ஒரு ஒரு ப்ராஜெக்டை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறார் எங்க வெளியில இதே இது வந்து நான் என்னுடைய நான் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு என்னுடைய பேர் அடையாளம் எதுவுமே அதுல பதியல இப்ப வந்து அந்த மேனேஜர் வந்து என்னை பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி என்னை வந்து அடையாது அதுக்கு நான் கவலைப்படவே தேவை கிடையாது ஏன்னா நாங்க கிடையாது இது என்னோட புரிதல் கரெக்டுங்களா என்ன சார்ந்தது இப்ப என்னோட அடையாளம் நான் விட்டுறதுனால நான் செஞ்ச செயல்னு வந்து சுட்டி காட்ட முடியும் அதாவது வெளி உலகத்துக்கு அது தெரியும் சொல்லலாம் சரிங்களா எக்ஸ்டர்னல்ல தெரியும் நான் செஞ்ச வேலை வந்து வெளியில எக்ஸ்டர்னல் என்ன பாதிக்காது அப்ப வந்து அக படி நான் வந்து எனக்கு அத எந்த தொந்தரவும் கொடுக்கல அதனால நான் எந்த பாதிப்பும் அடையலையே ஏன்னா நான் அங்க கிடையாது அந்த இடத்துல வந்து நான்கிற என்னுடைய அடையாளத்தை நான் பதிவு செய்யல இப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது சரியா இருக்குங்களா இல்ல நீங்க நான் கேக்குறது அவர் ஏதோ திட்டாருன்னா நீங்க இடத்துல இருக்கிறீங்களா இல்லையா பிசிக்கலா அங்க இருக்கிறீங்களா இல்லையா இல்லையே நான் தான் அவரு என்ன யாருன்னே தெரியாத இல்ல இல்ல நீங்க அவர் அதாவது என்ன சொல்ற ஜீவனி கேக்குறது அந்த மேனேஜர் இருக்கும்போது நீங்க எதிர்ப்பு இருந்தீங்கன்னா அவர் உங்களை திட்டினா தான் உங்களுக்கு தெரியும் ஆமா ஓகேங்களா மத்தபடி அவர் வந்து அவரை கேபிள் அவர் முடிவு பண்றது நமக்கு தெரியாது இல்ல நான் அந்த ப்ராஜெக்ட் வர்க்ல என்னோட பேரை நான் பதிவு பண்ணல சரி பதிவு பண்ணல பேரை பதிவு பண்ணாத விஷயத்துல அது ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு கெட்டமா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடையாது யார் செஞ்சதுன்னு ஒரு கோவப்படி திட்டுறாருன்னு வச்சுங்க அது உங்களுக்கு தெரியுது திட்டுறது உங்களுக்கு தெரியுதா எனக்கு அது தெரியல ஏன்னா என் பேரை போடலையே அந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பாதிக்கும் உங்க காதுக்கு உங்க அதாவது வேற யாரையோ திட்டினா கூட நீங்க உங்களை திட்டின மாதிரி நினைச்சீங்கன்னா கூட பாதிக்கும் உங்களையே உங்க எப்படியே திட்டி கூட அது உங்களை திட்டல நீங்க வேற யாரையோ சொல்றாருன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது நம்ம நம்ம மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பா நீங்க மனசு ரீதியா எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்துதான் சார் இருக்குது அவ்வளவுதான் அவர் வந்து உங்களையே திட்டாருன்னு கூட வச்சுக்கீங்க அவர் லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் வச்சுக்கீங்க உங்களுக்கு குஜராத்தில திட்டினாரு உங்களுக்கு குஜராத்தி தெரியாது அகத்துல போய் வந்து என்ன அனுபவிப்பன் இருந்தாதானே வந்து என்ன பாதிக்க போகுது இல்ல அனுபவம் எப்ப ஏற்படுதோ அப்பவே அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்பு வந்துருவாங்க இல்ல அனுபவிப்பன் வராமலாம் இருக்க மாட்டான் அனுபவிப்பன் வந்துகிட்டு தான் இருப்பான் வந்த பிறகு பிடிக்கிறோமா பிடிக்கலையாங்கிறதுதான் கொஸ்டின் வராமையே இருக்காது என்ன வரும்போது என்ன போகும் வந்துதானே தீரும் சார் அனுபவம் அனுபவிப்போங்கிறது வந்து ஒரு ஒரு காயினின் இரண்டு பக்கங்களை போன்றது ஒண்ணு மட்டும் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ரெண்டும் சேர்ந்தாலும் முழுமையே அது எப்ப அனுபவம் வருதோ அப்பயே அங்க அனுபவிப்புன்னு வந்துருவோம் அனுபவிப்போன் இல்லாத அனுபவம் கிடையவே கிடையாது தொடர்ந்து ஒரே மாதிரி அலை வரதுனால நீங்க அரை வினாடி நினைக்க முடியாது தொடர்ந்து நீடிக்கிற மாதிரி கூட நமக்கு தெரியும் நீடித்த தாட்டா கூட இருக்கலாம் எப்படி சொல்றா அரை வினாடிங்கிறது வந்து அரை வினாடி அலையாக வந்துட்டு இருக்குது அதாவது சார் ஜெமினி சொல்றது ஒரு மெழுகு பத்தி எரியுதுன்னு வச்சுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூவா எரியுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அது ஒன்னேவா இந்த பத்து நிமிஷமும் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கிற ஒரு தாட் அது ஒரே விஷயத்த பத்தி கண்டினியூஸா வந்துட்டு இருக்கிற தாட்டை தவிர
ஒரே தாட் பெர்மனன்ட் கிடையாதுங்கறதான் சொல்றாங்க. இந்த ஃபிலிம் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஃபிலிமா இருந்தாலும் கண்டினியூவா படம் ஓடுற மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது இல்ல. அது மாதிரி வந்து அரை வினாடிகள் பல சேர்ந்த ஒரு தொகுப்பு அது. அரை வினாடி அரை வினாடியே வரும்போது டோட்டலா கண்டினியூ ஆகுது. தெரியாம நீங்க கையில எடுத்தா தப்பு இல்ல, தெரிஞ்சு நீங்க கையில எடுக்க தேவையில்லை புரிஞ்சுக்கிட்டா போகும் அவ்வளவுதான். அந்த மன இயக்கத்தை எனக்கு வேலை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சு கூட நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லாம திங்கிங்கா மாறினா கூட அது தாட்டுன்னு வச்சுங்க அவ்வளவுதான். தாட்டுன்னு நினைச்சிக்கிறல தாட்டு தான் அது. உங்க கண்ட்ரோல் வந்தா முடிதான் திங்கிக்காது. தெரிஞ்ச கூட தாட்டு வரலாம், தெரிஞ்சு தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்ச கூட தாட்டு வரலாம். உங்களால கண்ட்ரோல்ல எடுக்க முடிஞ்சாதான் திங்கிங்க, இல்லைன்னா அது வேலை தாட்டு தான் அப்படின்னு கூட வச்சு. செயல் மனோலயத்துலதான் செய்யறோம், அப்பதான் சிறப்பாகவும் செய்ய முடியுது ஓகேங்களா. அதனால இந்த சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து இப்ப மனோலயம் வேணான்றப்ப இதுல என்ன எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா வேலையில வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுது சார். இப்ப ஏன்னா அதுல ஒரு ஃபோர்ஸே பண்ணல பாருங்களேன், மனோலயமா இருக்கணும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வேலை எல்லாம் இதாதான் வருது. ஆனா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பரபரப்புறன்னு இருக்காங்க சார். ஒரு 5 செகண்ட் வாட்ஸ்அப்ப பாக்குறாங்க, 5 செகண்ட் டிவியை பார்ப்பாங்க, அப்புறம் 5 செகண்ட் தான் நீங்க பேசுறத கேட்பாங்க. இப்படி அவங்க வந்து ஐசோலேஷன்லயே இருக்காங்க, ஆனா அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியும் தெரியல. அவங்களுக்கு வந்து நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே பாத்திருக்கேன் சார், அவங்களுக்கு வந்து நம்ம என்ன என்ன சொல்லலாம் என்னன்றது தெரியல. ஆனா அதே மாதிரி அஷ்டவதானி தசவதானின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆர்டர் உள்ளவங்க சார், மாறி மாறி ஃபோகஸ் பண்றாங்க இல்ல. ஆனா அவங்ககிட்ட அந்த அது வந்து ஒரு பெனிஃபிட்டா தெரியலையே. அவங்க சொல்லல, ஆனா அவங்க எப்படி வேற விதமா சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது, ஒரே இதா இருக்குது சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க கூட அந்த ஸ்ட்ரெஸ் ஏத்திட்டான்னு வச்சுக்கிட்டானா ஏதோ ஒரு நிதானம் அவங்களுக்கு அவங்களை அறியாம கூட அது வந்துடலாம். இந்த வேலை செய்யறவங்க இப்படிதான் இருக்கும் சொல்லிடுங்க சார். சார் உள்ள வந்து என்ன ஓடுற மாதிரி வெளியில அவங்க பட பட படன்னு செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். செயல்பட்டு ஆனா அது ஒரு சரியா தெரியலையே. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னு வைங்களேன், லிசனிங்னுவோம், ஆர்ட் ஆஃப் லிசனிங்னுவோம், அது கூட நான் வந்து தியரிட்டிக்கலா சொல்லல, ஒரு ஃப்ரீ ஃப்ளோலயே லிசனிங் இருக்கும். ஒரு ஃப்ரீயா விட்டு லிசன் பண்றப்ப உங்க கருத்து எனக்கு வரும், என் கருத்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா பேசுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்டயே வராங்க, என்கிட்ட சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா அவங்களை கவனிக்கிறப்ப பேசுறப்ப பாத்தீங்கன்னா 5 செகண்டுக்கு மேல அவங்களால நம்ம பேசுறத அவங்களுக்கு கவனிக்க முடியல, திருப்பி வேற எங்க போறாங்க அங்க போறாங்க அப்படி ஆசோலேஷன்லயே இருக்காங்க அவங்க. சில சில சமயம் நம்மள க்ளோஸ் நம்ம நெருங்கிய வட்டாரத்துல அப்படி இருக்கப்ப நீங்க என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்களும் நானும் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், ராதாகிருஷ்ணன் சார் ஒரே டென்ஷனா இருக்குது, வேலையே செய்ய முடியல, எரிச்சலா இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, சொல்ல வந்த உடனே உங்களை காது கொடுத்து கேக்குற மாதிரி கேட்டு நான் பாட்டுக்கு என் போன்ல போய் வாட்ஸ்அப்ல அப்படியே ஒண்ணு பாத்துக்கிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு எதையோ யோசிச்சுட்டு அப்படி அப்படியே இருக்கிறான்னு வச்சுக்கீங்க ஒரு பேச்சு. இதுதானே சொல்றீங்க நீங்க? இதேதான் சொல்றேன், இதேதான் கரெக்ட். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திடலாம். நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ல வரேன். நீங்க உங்க நண்பர் இப்ப நானும் நீ தானே, நீங்க நாம தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்றேன்னா நாம சொல்றத எதிர்ப்பு இருக்கிற சரவணம் கேட்கலங்கிறது உங்களுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சது தானே? கொஞ்ச நேரம் தெரியலனாலும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க முடியல. தெரியுது தெரியுது. தெரிஞ்ச உடனே நீங்க பேசுறத நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்க, ஏதோ நீங்க சொல்லிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்க, எனக்கு என்னவோ அந்த சத்யடா ராதாகிருஷ்ணன் பேசிட்டு இருந்தாரு கேட்கலங்கிறது கொஞ்ச நேரம் ஆகி எனக்கும் தெரியும். தெரிஞ்ச உடனே நான் வந்து சரி நாம இவர்கிட்ட பேசாம போனை பாத்துட்டு இருக்கிறோம் போல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு கேட்பாரு. கூட நம்ம வந்து அது வந்து என்னன்னா சொல்லிட்டு இருக்கிறோம் போனை பாத்துட்டு இருக்கிறேன்னு சொல்ல தேவையில்லை. நடக்காது. அது நடக்கிறதுக்கு நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். புரியுது புரியுது. பேசுறதை நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் இல்ல, பேசிக்கிட்டு இருந்தாரு நிப்பாட்டிட்டாருன்னா எனக்கு தெரியாதா? அப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையை நிப்பாட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறத இன்னும் கொஞ்சம் இதை நிறுத்தி விட்டு நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நான் வருவாங்கிறத நான் சொல்ல வரேன். சரி சரி, ரொம்ப சரி, கரெக்டா தான் சொல்றீங்க. அதான் அவங்களையே புரிய வச்சிடறீங்க நீங்க, நேர அட்வைஸா கூட இல்ல. நாம சொல்றதும் போயிடுது ஒரு பாயிண்ட், அதே நேரத்துல அவங்களும் வந்து அந்த வேலையில இல்லாம இருக்கு, ஆக்சிலேஷன்ல இல்லாம நம்ம சொல்றத கேட்கணுங்கறத இன்னொரு வகையில கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இது சம்பந்தப்பட்ட இன்னொரு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட மனோநாசத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இல்ல இது வந்து இங்க பாருங்க, இருல சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அவங்க ஒரு 5 செகண்ட் தான் மன லயத்துல இருக்காங்க, மனோலயம் மோசமானது யார் சொன்னா? மனோலயம் தான் செயலியை உருவாக்குது. மனோலயம் தேவைதான், செயலுக்கு மனோலயம் தான் தேவை. செயல் முடிஞ்சிட்டா மனோலய நாசம் ஏற்பட்டு புரியுது. வெளிச்சமும் இருக்கும், ஆனா வேலையான இடத்துல இல்லாம எங்கேயோ இடத்துல லைட் இருக்கும். புரியுது புரியுது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி நன்றிங்க. Thank you sir. கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா மீட் பண்றேன். ஓகே, யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா, பேச விரும்புறீங்களா? குயிக்கா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் எடுக்கணும், இல்லாட்டி நாங்க முந்திடுவோம். நான் நீங்களே ஜெயிச்சிருக்கணும். சண்டே வந்து ஐயா வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கிடையில் ஏற்படும் பிணக்குகளை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற இதுல வந்து ஐயா வந்து ஒரு டாக் கொடுக்குறேன்னு இருக்காங்க. எப்படி நம்ம வந்து போன வாரம் சண்டே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக வச்சோம்.